ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் அப்டேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இந்தியன் சர்வருக்கு ரோஸ் கொடுக்குற அமௌண்ட்டை ஓசியில் தரலான்ருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் ஓசியில் தராங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமா கைஸ், அது பார்த்தீங்கன்னா 100% ட்ரூ தான். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நெக்ஸ்ட் இன்க்யூபேட்டரோட குளோவல் ஸ்கின்னை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரா இவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா கைஸ் கொஞ்சம் பெருசாக போய் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருசாக போஸ்ட் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வீடியோ குரூப் போது பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணி அதில் விஷயம் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று ஈவினிங் மேக் பண்ண அப்டேட் வீடியோ சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி 12 மணிக்கு நமக்கு ஃபேர் ட்ராவல் முக்கால்வாசி அப்டேட் பண்ணுவாங்க. அது 99% கன்ஃபார்ம் சொல்லியிருப்போம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணும் அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி அப்கமிங்கில் வரக்கூடிய 100% கன்ஃபார்மான அப்டேட்ஸ் பற்றி வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசிய வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அவனை ரேங்க் புஷ் பண்ண போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் என்ன தான் போகும். இல்லை புது ஃபோன் என்ன வாங்கினா பார்த்தா ஃபோன் ஒன்று காணாமல் போய்டும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சு போய்டும். நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாப்பிடும் கூட வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கைஸ் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஒன்று முழுசாக சரியோட கொஞ்சம் சரியாக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ஓசியில் தர ரோஸ் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்க கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரீனாவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன கேட்டுறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான விஷயத்தை கேட்டுறாங்க. இதே மாதிரி தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேஸ் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க, நமக்கு பார்த்து ஹீரோ கேரக்டர் ஓசியில் தர போகிறாங்க, அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரோஸ் குரூவி மட்டுக்கெல்லாம் வருவோம். ஸோ இந்த போஸ்ட் நல்லா பாருங்க கைஸ், இவங்க என்ன சொல்ல வராங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கே நம்மளை கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க கைஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அது கூடவே சேர்த்து உங்களோட யூஐடியை போட சொல்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் ஒரு யூஐடியும் அப்புறம் நீங்கள் எதுக்காக ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க, யாருக்கு யாரெல்லாம் அவங்க கேட்கல, எதுக்காக நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க, அதுக்கான ரீசன் மட்டும் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க ரீசனும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ போட்டிருக்க கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வந்திருந்தாலும் சரி கம்மியாக லைக் வந்திருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் அமௌண்ட் தரதான் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி யூஐடிக்கு டேரெக்டாக அவங்க அமைச்சிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். போஸ்ட் கீழே போய்ட்டு என்ன பண்ணுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் எதுக்காக ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க யாருக்காவது சொல்கிற சும்மா சிம்பிளான ஒரு ரீசனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ வராது, ரீசனை சொல்லுவாங்க உடம்பு முழுசாக சரியாவில் செம்ம டயர்டாக இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் கொண்டு வரணும் முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வந்தாலும் சரி கம்மியாக லைக் வந்தாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் கொடுக்க அமௌண்ட் தரதா சொல்லுங்க கைஸ். எல்லாம் போய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கோசரம் சொல்லிட்டு வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா பையன் எல்லாருமே ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ உங்கள் நீங்கள் ஜஸ்ட் கீழே போய் கமெண்ட் பண்ணால் போது உங்களுக்கு என்ன டைப் பண்ண தெரியாமல் ஆனால் டைப் பண்ணி வச்சாலும் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் இவங்க சார் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு கோப்ராவோட இது கட்டானா ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க கைஸ். இது பார்த்தீங்க ஸ்பெஷல் இவெண்ட் விட்ருக்காங்க. ஸோ நம்ம சார்வுக்கு எப்போ இந்த கோப்ராவோட கட்டானா ஸ்கின் வரும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் இடுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்களை இதேமாரி ஸ்பின் இவெண்ட்டில் விட்டுருக்காங்க. இந்த கட்டானா ஸ்கின் பற்றின கருத்துக்களை கீழே கவனம் பண்ணுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒருத்தில் கைஸ் அந்த கட்டானாவோட எஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் கோல்டு குட்டிங்கோ அதை பிடிக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோப்ராவோட சிம்பிளை போட்டு கொடுத்துறாங்க. மற்றபடி பெருசாக சொல்லிக்கிறதோ இல்லை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 டைமண்ட் தரானுங்களாம். இது நம்புற மாதிரியா இருக்குன்னு எனக்கு தெரில, பட் இவங்க சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் மேபி கிடைக்கலாம், பட் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடைக்காது. ஸோ நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 999 டைமண்ட்ஸ் வார்த்தையே பெரிய விஷயம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த கட்டான ஸ்கின் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் மோஸ்ட்லி ஒரு ஸ்பின் இவெண்ட்டில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அப் இவெண்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி கட்டானா பார்ட்டி ஏதாவது ஒரு ஈவெண்ட் விட நம்மகிட்ட மொத்த டைமில் பிடிக்கணும். இந்த கட்டானா ஸ்கின் ஒருத்தா சொல்லிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒருத்தே இல்லை, பட் நம்ம சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் 100% ஓசிலே தர மாட்டாங்க, அதை ஷுவராக சொல்ல முடியும். ஸோ இது எப்போ அப்டேட் பண்ணுவாங்க சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக்கில் அப்டேட் பண்ண டவுட் ராகேஸ் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மேபி அப்டேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேடாத விஷயம் கைஸ். இல்லை போய் நம்ம சர்வருக்கு சுத்தம் எதிர்பார்க்க முடியாது, வாய் வரைட்டாக வளருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் இவங்க சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கோப்ராவோட கிரனேட் ஸ்கின்னு ஓசியில் தராங்க கைஸ். இவங்க எந்த மாதிரி ஈவெண்ட்டில் தராங்க சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்பவே சிம்பிளான இவெண்ட்லாம் தந்துருக்காங்க. இந்த டோக்கன் நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோப்ராவோட கிரனேட்ஸ் கிளம்ப எடுத்துக்கலாம். இவங்க அதுக்கு டோக்கன் கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு ஸோ ஸ்பிரிச்சுவல் கோப்ரா சொல்லுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் மாதிரி தான். ஸோ இது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டோக்கன் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் கைஸ். இவங்க சர்வருக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2-3 சர்வருக்கு இந்த கோப்ராவோட கிரனேட் ஸ்கின் ஓசியில் தராங்க. அதை வச்சுலாம் சொல்கிறேன் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 99% ஓசியில் கொடுத்துருவாங்க, கவலையப்படாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிரனேட் ஸ்கின் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓசியில் கொடுத்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 99% ஓசியில் கொடுத்துருவாங்க கைஸ். ஓசியில் தராங்க இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி போய் 2 சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதோ இந்த இவெண்ட் பாருங்கள். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி மேக் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு இதை அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த பேராஷூட்டை. ஸோ இந்த பேராஷூட்டும் நமக்கு நம்மளோட இந்தியன் சர்வருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பேராஷூட்டில் ஓசி எடுத்துருவாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வர்க்கு பற்றி மட்டும் தான் கைஸ் வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் கால் பேக் இவெண்ட் விட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல்
ஆர்டினியை மட்டும் ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. கால் பேக் இவெண்ட்டை பற்றி உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி எப்போ வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ நம்ம 7 ஃப்ரெண்ட்ஸை கால் பேக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினியை மட்டும் நமக்கு தராங்க. நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இத்து போன கிரியேட் ஏன்னா இங்கே தூக்கி போட்டுருவாங்க, பெருசாக தரமாட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கேஸ் கால் பேக் இவெண்ட் வரப்போது பட் அதில் எந்தமாதிரி ரிவார்ட்ஸ் தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ பார்த்திங்க உடம்பு முழுசாக சரி இல்லாமல் பார்த்திங்கன்னா பழைய ஃப்ளோ வரல நமக்கு. ஸோ அடுத்து இவங்க சார் பார்த்தீங்கன்னா கேஸ் லெவலப் ஷாப் சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ நேற்று நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டில் என்னென்ன அடுத்தடுத்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி நம்ம காமிச்சிருப்போம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம ஒரு ஃபீமேல் பண்ணலாம் காமிச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா இவங்க சார் வருது, அதோட மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லெவலப் ஸ்டோரில் விட்டானுங்க. ஸோ இது ஒரு பண்டில்னு இதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பண்டில் விட்டுருக்கானுங்க, மனசாட்சியே இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி இதில் விட்டானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டான ஸ்கின் தனியாக ஒரு டாப் அப் இவெண்ட் விட்டுருக்காங்க எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பேக் பேக் பற்றி பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இருக்கிற ட்ராகன் பேக் பேக் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்ல பெயிண்ட் அடிச்சு தந்திருக்காங்க. ஸோ அது ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் க்ளூவால் ஸ்கின் விட்டுருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு வேறு க்ளூவால் ஸ்கினே கிடைக்கல போட்டுருக்கு. ஸோ இவங்க சார் பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின் ஆல்ரெடி டாப் அப் இன்னும் வந்துருச்சு கேஸ். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் க்ளூவால் தூக்கி இங்கே வச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பண்டில்னு இதை தூக்கி பார்த்தீங்கன்னா லெவல் 3ல கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இத்து போன பண்டில். ஸோ நம்ம சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பண்ணி ஓசியில் தரத்துக்கு டவுட் தான் கைஸ். அப்போ என்னதான் ப்ரோ வேலண்டைன்ஸ் டே ஓசியில் தரப்போறாங்க சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்து நான் காட்டுறேன் கைஸ். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டு போயிடுவீங்க என்னங்கடா இது சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபீமேல் மண்ணில் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம நேற்று தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நேற்று விட பார்க்காம பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ஈவெண்ட் லெவலப் ஸ்டாப்பில் விட்டுருக்காங்க, லெவலப் ஸ்டோரில் விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டான ஸ்கின் வர டாப் அப் இவெண்ட் விட்டுருக்காங்க, அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேஸ் வேலண்டைன்ஸ் டேவோட கட்டான ஸ்கின். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணோம், அடுத்து உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் டிஸ்கவுண்ட் நம்ம சார்வருக்கு பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு வரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே டிஸ்கவுண்ட் கைஸ். இதுனே ஈவெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்டோரில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கொடுக்குற எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு அது டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஸோ நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நம்ம சர்வருக்கு இந்த மாதிரி ரோஸ் கோட் எமௌண்ட்டில் ஸ்டோரில் அப்டேட் பண்ணுவாங்களா சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கைஸ் 99% இந்த மாதிரி லெஜெண்டரி எமௌண்ட்ஸ்லாம் நம்ம சர்வருக்கு ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரோஸ் கோட் எமௌண்ட்டை ஓசிய தரத்தினால பார்த்தீங்கன்னா அதை வச்சுதான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறதுக்கு சுத்தமாக சான்ஸே இல்லை கைஸ் நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும். மேம்பியாக லக் இருந்தால் அப்டேட் பண்ணலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வெறிய எத்தனை நாங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் ஓட்டு டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, மனசாட்சியே இல்லாமல் ரோஸ் கொடுக்குற எமௌண்ட்டெல்லாம் நெத்தப்பி சொல்கிறது. நம்ம சர்வருக்கு இருக்கிற எமௌண்ட்டுக்கே டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க, ஆனால் இவங்க சர்வரில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி மட்டும் ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு அது டிஸ்கவுண்ட் வர தரானுங்க. நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க சர்வரில் யாருமே டாப் அப் பண்ண மாட்டாங்க கைஸ், அது முக்கியமான ரீசன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வேலண்டைன்ஸ் டேட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்க்க போதே பார்த்தீங்கன்னா நம்ம கன்றாவியாக இருக்கிறங்க. நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது, நான் கட் பண்ணிட்டு ஈவெண்ட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ஃபீமேல் மூலம் ஓசியில் தரக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி நேட்டிவ் வீடியோ மேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த சட்டையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசியில் தரலான்னு இருக்காங்க. என்ன ப்ரோ இது இவ்வளோ கண்ட்ராவை சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இதை ஏதாச்சும் ஓசியில் தரங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாப்பு, இது ஃபீமேல் பேண்ட், இது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டு, ஒரு சர்ட் போர்டு தர போகிறாங்க கைஸ். மிஞ்சி போட பேக் பேக் தருவாங்க, பேக் பேக் எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் எதுவுமே உருப்படியாக சர்வ் தரப்போத்தில் கைஸ். அவர் எதுக்கு ஈவெண்ட் கொண்டு வந்தாலும் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அடுத்து இது என்ன சர்வ் சொல்லி பார்த்தீங்கன்னா கைஸ், இது பிரேசில் சர்வ். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆக்க ஸ்டோரில் விட்டுருக்காங்க. இந்த பண்டில் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆக்க ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டில் வரப்போது கன்ஃபார்ம் கைஸ். பட் எந்த இவெண்ட்டில் விட போகிறாங்கன்னு சொல்கிற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சூஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா கைஸ் பழைய எலைட் பாஸ் பேக் பேக். இது பார்த்தீங்கன்னா நம்ம கூட வச்சிருக்கோம், இது திருப்பி பெயிண்ட் அடிச்சு இந்த இவெண்ட்டில் விட்டுருக்காங்க, மனசாச்சு இல்லாமல் அப்போ அந்த டைமில் எலைட் பாஸ் போட்டோம் நான்லாம் என்னவா சொல்லி இது கனிடா கிட்ட தான் கேட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பராக்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 டைமண்ட் இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன உருப்படியே கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் கூட ஸ்பின் பண்ண முடியும், ஆனால் உருப்படியே கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் 9 டைமண்ட் கொடுத்துருக்காங்க, நம்மள பார்த்தீங்கன்னா சுத்தம் ஊற்றுட்டோம். ஸோ எங்கே போய் நிற்கிது பார்ப்போமே. ஸோ இருங்க பரவாயில்ல, ஏதோ இந்த உருப்படியான கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கேஸ் லெஜெண்டரி கன் ஸ்கின் கூட கிடையாது, ஒரு நார்மல் கன் ஸ்கின் தான். சரி பரவாயில்ல, ஒன்றெல்லாம் போனதுக்கு அதாச்சும் கொடுத்தாங்களே. ஸோ நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த மாதிரி சூப்பர் ஆக்க ஸ்டோர் இந்த ஃபிப்ரவரி மந்த் எதிர்பார்க்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா மிஸ் ஷாப் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் இது போனஸ் டாப் அப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு டைமண்ட் போனஸ் டாப் அப் இவெண்ட் விட்டுருக்காங்க. எப்படி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் ஷாப் மாதிரி நம்ம லக்கு சுற்றி விடணும் கைஸ். நமக்கு லக்கு இருந்தால் அத்தனை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டபுள் அப் கிடைக்குமா? ஸோ நமக்கு ஒரு அன்அஃபிஷியல் சைடு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு இந்த மாதிரி ஒரு போனஸ் டாப் அப் இவெண்ட் அப்டேட் பண்ணலாம் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரியல, பட் நாளைக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே கைஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் போகிற மாதிரி எக்கச்சமாக ஈவெண்ட்ஸ் விட போகிறாங்க. அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு விட்லாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் கேஸ் கன்ஃபார்ம், ஏன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ அது வருது இல்லையே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது காலையில் தான் நமக்கு தெரியும். யாரும் டாப் அப் பண்ணுறதானே வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் அந்த ஈவெண்ட் வருது இல்லையா சொல்லி மட்டும் பார்த்துட்டு டாப் அப் பண்ணுங்கள் அந்த டபுள் அப் ஆஃபர் சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் இதெல்லாம் அடுத்து இன்குபேட்டரோட க்ளூவால் ஸ்கின். ஸோ அடுத்து இன்குபேட்டர் பண்ணதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணி மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். உடம்பு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் மேக் பண்ண முடியல. ஸோ இந்த க்ளூவால் ஸ்கின் நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் டாப் அப் இவெண்ட்டில் வரும், பட் இப்போ வராது.
ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் கைஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டரி வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்னுமே டாப் அப் யூனிட்ல விடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டரோட க்ளூவால் ஸ்கின் கைஸ் இது நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் யூனிட்ல அப்டேட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டோட கிரேட் கைஸ். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ மேக் பண்ணுற பிளாக் டிஷர்ட் ரிட்டர்னை பற்றி. ஸோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு, ஏன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு சில மாதிரி ரெண்டு வீடியோவில் பேச முடியல. ஸோ இந்த வீடியோவில் கைஸ் இன் ராத்திரி 9:40 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் இருக்கு மிட் நைட் வரக்கூடிய விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வீடு ரெகுலர் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ராத்திரி வீடியோ மேக் பண்ணுவோம், மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஆசமான வீடியோன்னு சந்திக்கலாம்.